மழை பாதிப்பு முடியும் வரை அம்மா உணவகங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை நகரில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து நேற்று மூன்றாவது நாளாக முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் நேற்று சென்னை கொளத்தூர் வில்லிவாக்கம் ரமணாநகர் சுப்பிரமணிய நகர் கோபாலபுரம் ஆரம்பப்பள்ளி மருத்துவ முகாம் ஆகிய இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சருடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்றிருந்தாா் பல்வேறு இடங்களில் உணவு மற்றும் மழை நிவாரண உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கிய முதலமைச்சர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் முந்தைய ஆட்சியில் மழைநீர் வடிகால் அமைப்பதில் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார்கள் வந்துள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கமிஷன் பெறப்பட்டுள்ளதாகவும் முறையாக எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கடந்த ஆட்சியின்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய பல கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் புகார் கூறப்பட்டுள்ளது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கட்சி சார்பாகவும் பண்றோம் அரசாங்க சார்பாகவும் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வேண்டிய உணவு வசதி தங்கத்துக்கு ஏற்பாடு மெடிக்கல் கேம்ப் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது ஓரளவுக்கு இருக்கு முழுசா கம்மியாகல பின்னர் போரூர் ஏரியை பார்வையிட்ட முதலமைச்சர் விருகம்பாக்கம் ஆழ்வார்பேட்டை பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளையும் பார்வையிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனிருந்தார் அடுத்து பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்கினார் அம்மா உணவகத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு வழங்கப்பட்ட உணவை பரிசோதித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ள பாதிப்பு சீராகும் வரை அம்மா உணவகங்களில் மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கப்படும் என்று கூறினார் மேலும் மாநகராட்சி சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மாநகராட்சி சமையல் கூடங்களில் மூன்று வேளையும் உணவு சமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார்